உலக தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று ஓம் என்னும் சொல்லை நாம் காண்போம். ஓம் என்ற சொல் ஒரு தெய்வத்தன்மை வாய்ந்த சொல் என்பதால் அந்த ஓம் என்ற சொல்லை பயன்படுத்தாதவர்களே இந்தியாவில் கிடையாது. இந்தியாவில் என்ன, உலகில் பல நாடுகளிலும் இந்த ஓம் என்ற சொல் மக்களிடம் இன்றும் வழங்குகிறது. எந்த வடிவில் வழங்குகிறது என்று கேட்டால், ஸ்வஸ்திக் என்னும் வடிவிலே இது உலகம் முழுவதும் பரவியிருக்கிறது. ஹிட்லர் கூட தன் கொடியிலே ஸ்வஸ்திக் என்பதை போட்டிருந்தான். ஸ்வஸ்திக் என்றால் என்ன, இந்த ஜட் என்ற ஆங்கிலேயத்தை ஒன்றை ஒன்று வெட்டுவது போல போட்டிருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் ஸ்வஸ்திக். அந்த ஸ்வஸ்திக்கினுடைய மேற்கை அது வலம் சுற்றுவது போல இருந்தால் ஸ்வஸ்திக், இடப்பக்கம் சுற்றுவது போல இருந்தால் கெபஸ்திக். வலம் சுற்றுவது இருந்தால் நன்மை, இடச்சுற்று போல நீங்கள் போட்டால் அதை ஸ்வஸ்திக் என்று சொல்ல மாட்டார்கள், கெபஸ்திக் என்று சொல்வார்கள். இந்த ஓம் என்ற சொல் ஸ்வஸ்திக் வடிவம் என்று நான் சொன்னேன். இந்த ஸ்வஸ்திக் வடிவம் எந்த நாட்டுக்குரியது, எல்லோரும் எங்களுடையது என்கிறார்கள். பல்வேறு மதத்தார் இது எங்களுடையது என்கிறார்கள். பல்வேறு நாட்டார் இது எங்களுடையது என்கிறார்கள். பல்வேறு மொழியினர் இது எங்களுடையது என்கிறார்கள். உலகம் முழுவதும் இது செல்வாக்கு பெற்ற ஒரு சொல்லாக போயிற்று. இது தொடக்கம் என்ன, எங்கே காணப்படுகிறது என்று கேட்டால், சிந்துவெளி அகழ்வாராய்ச்சி செய்தவர்கள் மெஹர்கார் என்றிடத்திலே அகழ்வாராய்ச்சி செய்தார்கள். அந்த அகழ்வாராய்ச்சியின் போது இந்த சக்தி ஓம் என்பது ஒரு களிமண்ணிலே பதிந்து களிமண் முத்திரையிலே இருந்தது. அதனுடைய காலத்தை அகழ்வாராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தார்கள். அதன் காலம் கிமு 6000-7000 என்றும் கண்டுபிடித்தார்கள். அந்த மெஹர்காரிலே வாழ்ந்த மக்கள் தமிழர்கள். அந்த தமிழர்கள் அந்த காலத்திலே செங்கல்லை வெயிலில் காய வைத்து பிறகு வீடு கட்டியிருக்கிறார்கள். செங்கல்லை சுட்டு வீடு கட்ட வேண்டும் என்று தெரியாத காலம். அந்த தெரியாத காலத்திலேயே வெயிலில் காய வைத்த செங்கல்களால் வீடு கட்டியிருப்பதனாலே அதனுடைய பழமை பிடிக்கிறது. அந்த நாகரிகம் கிமு 6000-7000 என்பதை நன்கு வரையறுத்து விட்டார்கள். இந்த ஓம் என்ற ஸ்வஸ்தி முதல் முதல் மெஹர்காரில் கண்டுபிடிக்கப்பட்டதனாலே உலகிலே முதல் முதல் எழுத்து சான்று இந்த ஓம் தான். இது தமிழ் மொழியிலே அமைந்திருக்கிறது. உலக மொழிகளிலேயே மிக தொன்மையான எழுத்து சான்று கண்டுபிடிக்கப்பட்ட மொழி தமிழ். முதல் முதல் உலக முதல் சொல்லாக கல்வெட்டிலே காணப்படுகின்ற சொல் ஓம். இந்த முகர்காரில் கிடைத்த இந்த ஓம் என்ற சொல்லின் படமும் கீழே இருக்கிறது, நீங்கள் அதை பார்க்கலாம். இந்த ஓம் என்ற சொல் எப்படி உருவாயிற்று என்று கேட்டால், சிந்துவெளி நாகரிகத்திலே இந்த ஜட் போல ஒரு ஜட் போட்டால் அது ஒகரம், ரெண்டு ஒகரம் போட்டால் ஓகாரம். சிந்துவெளியிலே ஒரு சிறப்பு என்று கேட்டால், அகரம் ரெண்டு அகரம் பக்கம் பக்கம் எழுதினால் அது ஆகாரம் நெல்லாகிடும். இகரம் இகரம் ரெண்டு இகரம் பக்கம் பக்கம் எழுதினால் அது ஈகாரம் ஆகிவிடும். உகரம் உகரம் பக்கம் பக்கம் போட்டாலும் அது ஊகாரம் ஆகிவிடும். அதுபோல் ஓ ஓ ரெண்டு ஓ பக்கத்தில் போட்டால் ஓகாரம் ஆகிவிடும். ஜட் என்பதே ஓகரம் என்று நான் சொன்னேன். ஒரு ஜட் இன்னொரு ஜட்டை வெட்டுமாறு அந்த ஸ்வஸ்திக்கு அமைந்திருக்கிறது. அது ரெண்டு ஓகரம் சேர்ந்து ஓ நெடிலாகிறது. நடுவிலே ஒரு கூட்டல் குறி இருக்கிறது, அதை இம் என்று படிக்க வேண்டும். ஆதலினாலே ஸ்வஸ்திக் என்பதை மெஹர்கார் காலத்திலே சிந்துவெளி காலத்திலே கிமு 6000 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்வஸ்திக் வடிவத்தை ஓம் என்று அந்த காலத்து தமிழர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஓம் ஓம்பு என்றால் பாதுகாக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்று பொருள். நாளடைவிலே இது சமயச்சார்பும் சிற சார்புடன் பட்டு மந்திரச் சொல்லாகவும் பிரணவ மந்திரமாகவும் பல்வேறு பொருள்களிலே மக்களிடம் வேரூன்றிவிட்டது. ஏறத்தாழ 8000 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு சொல் இந்த நாகரிகத்திலே தொடர்ந்து வருகிறது என்றால் அந்த சொல்தான் ஓம் என்பதிலே சிறிதும் யாருக்கும் ஐயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மற்றொரு மாபெரும் உண்மை என்ன என்று கேட்டால், கிமு 6000-இலே ஜட் போன்ற வடிவம் ஓ என்று நான் சொன்னேன். சிந்துவெளி நாகரிகம் கிமு 2000 முடிந்தது, அப்பொழுதும் அந்த ஜட் போன்ற வடிவம் ஓதான்.
பிறகு தமிழ் எழுத்து வந்து பிராமி எழுத்து. பிராமி காலத்தில் அந்த உரத்தை எப்படி எடுத்துக்கொண்டார்கள்? அசோகம் பிராமியில் பாருங்கள், ஜட் என்பது உரம் தார். ஒரு தமிழ் இருக்கிறது பாருங்கள், இந்த திருவள்ளுவர் காலம் சங்க காலம் அப்போதும் ஜட் என்பது உரம் தார். எனவே ஒரு 7000-8000 ஆண்டாக உகரத்தை குறிக்கிற சொல் மாறவே இல்லை. சிந்து வழியிலும் அது உகரம், பிராமியிலும் தமிழிலும் கூட அது உகரம். இந்த எழுத்தை அவர்கள் மாற்றாமலே வைத்திருக்கிறார்கள். அதற்குரிய ஒரு தனிப்பெருமை என்று கூடவே நாம் சொல்லலாம். ஓம் என்ற சொல்தான் உலக முதல் கல்வெட்டு சொல். தமிழ் மிக தொன்மையானது என்பதை காட்டுவதற்கு நமக்கு கிடைத்த மிக பழமையான எழுத்து சான்று ஓம். இந்த ஓம் தான் உலகத்திலேயே காணப்படுகின்ற முதல் கல்வெட்டு, முதல் எழுத்து சான்று என்பது உறுதிப்படுகிறது. தமிழின் தொன்மையை இந்த ஓம் என்ற சொல் நமக்கு காட்டுகிறது.